வாஞ்சலி. கால் அடி எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன். என் தங்கச்சி என்னைய ஜெயில உட்கார வச்சுட்டு இப்ப வந்து உறவு கொண்டாடிட்டு இருக்கியா? வா. கல்யாணமா? யாரு யார் பண்ணி வச்ச கல்யாணம்? நீங்களா பண்ணிக்கிட்டா அது கல்யாணம் ஆயிடுமா? சுமதி. அம்மா. உள்ளவா. வா அஞ்சலி. வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. அம்மா. என்னமா அப்படி பாக்குற? அவங்களா இவங்கன்னு பாக்குற? அது ஜமீன் ஐஸ்வர்யா, இது ராஜாவோட அம்மா ஐஸ்வர்யா. என் பிள்ளைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அது எனக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவனுக்கு பிடிச்சா அது எனக்கு பிடிச்ச மாதிரி தான். அம்மா கூட சேர்ந்து நிலங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. நல்லா இருப்பா. நல்லா இருங்க. நல்லா இருமா. நல்லா இருப்பா. எல்லாரும் இருக்காங்க, ஆனா யாரும் வரமாட்டாங்க. அவங்களாம் என் மேல கோவமா இருக்காங்க. அந்த கோவம் போக கொஞ்ச நாள் ஆகும்.
இதெல்லாம் என்னால தானே உன்னாலன்னு சொல்ல முடியாது அதுக்கு நானும் ஒரு காரணம் அவங்க மனசுல நம்பிக்கை விதைச்சதன்னா அத நானே அழிச்சிட்டேன் அத அவங்களால தாங்கிக்க முடியல உன்னை எவ்வளவோ கிராண்டா வரவேற்றிருக்கணும் ஆனா இப்படி சிம்பிளா வரவேற்கிற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு சாரி அஞ்சலி ஐயோ என்னத்த நீங்க நீங்க போய் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுகிட்டு நீங்க ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறத விட கிராண்டான ஒரு விஷயம் இந்த உலகத்துல எதுமே இல்லத்த என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ அப்படி சொல்ற அனா நான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு தவறிட்டேன் அத நான் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் ராஜா அஞ்சலிய மேல கூட்டிட்டு போ சரிமா அஞ்சலி வா எல்லாரும் என் மேல கோவத்துல இருக்காங்கன்னு என் மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் ராஜா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு எதுவுமே கஷ்டமா தெரியலங்க